உலகெங்கும் உள்ள சினி இசைநேயர்களுக்கு வணக்கம். இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். வணக்கம். நீயா டூ திரை விமர்சனத்தை பார்க்கலாம். முதல்ல கதை. ஜெய்யும் கேத்தரின் தெரசாவும் ஒருத்தர் ஒருத்தர் லவ் பண்ணுறாங்க, கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அதுக்கு பிறகு ஜெய்க்கு நாகதோஷம் இருக்கிறதாக தெரிய வருது. அது அவர் மனைவியை பாதிக்கும் அப்படிங்கிறனால அதுக்கு பரிகாரத்துக்காக கொடைக்கானல் பக்கத்தில் இருக்கிற ஒரு காட்டு பகுதியில் ஒரு பூசாரியை பார்க்க போகிறாங்க. அவர் அங்கே ஒரு வாரம் தங்கி இருக்க சொல்கிறார். இதற்கிடையில் பாம்பு பெண்ணாக இருக்கிற ராய் லட்சுமி ஜெய்யை கல்யாணம் பண்ணிக்கணும்னு தேடிட்டுருக்கார். இங்கே வந்துடுறதுனால கேத்தரின் தெரசாவை சாவடிச்சுட்டு ஜெய்யை அடையணும் அப்படின்னு துடிக்கிறார். அதுக்காக ஒரு ப்ராஸ்பெக்ட் காட்டுறாங்க. ராய் லட்சுமி ஜெய்யை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறதுக்கான காரணம் என்ன, அவர் பாம்பு பெண்ணாக மாறினதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறதும், அந்த ஆசையில் வெற்றி பெற்றாரா அப்படிங்கிறதும் மீதி கதை. நடிகர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ஜெய், ஃப்ளாஷ்பேக்கில் விக்ரம் அப்படின்னும், இப்போ இருக்க கதையில் சர்வா அப்படின்னும் ரெண்டு கேரக்டர் பண்ணியிருக்கார். ஃப்ளாஷ்பேக்கில் வீரமான இளைஞனாக வர்றார். ஓரளவு கொடுத்த கேரக்டர் கரெக்டாக பண்ணியிருக்கான்னு சொல்லலாம். வரலட்சுமி சரத்குமார், அவருக்கு இந்த படத்தில் பெரிய வேலை இல்லை, கதையை ஆரம்பித்து வைக்கிற ஒரு கெஸ்டோன்னு சொல்லலாம். அப்புறம் ஜெய் ஜோடியாக வர கேத்தரின் தெரசா, கொஞ்ச நேரம் ஜெய்யை ஒரு வீடு லவ் பண்ணிவிட்டு கல்யாணம் பண்ணிக்கிறார், அதுக்கப்புறம் பெரிய வேலை இல்லை. பாலசரவணன் காமெடி அப்படிங்கிற பேரில் நம்மளை ரொம்ப படுத்தி எடுக்கிறார் எப்பயும் போல. படத்தில் மூன்று ஹீரோயின் இருந்தாலும் முழு படத்தை ஆக்கிரமித்திருப்பவர் ராய் லட்சுமி. ஃப்ளாஷ்பேக்கில் மனித பெண்ணாகவும் நிகழ்காலத்தில் பாம்பு பெண்ணாகவும் நடிப்பில் வித்தியாசம் காட்டியிருக்கார். படம் முழுக்க நடிக்கிறதுக்கான பல சந்தர்ப்பங்கள் இருந்திருக்கு, அதை சரியாக பயன்படுத்தியிருக்கார். ஆனால் ஜெய்க்கு ஜோடி படத்தம் இல்லாமல் அக்கா மாதிரி ரொம்பவே முதுமையாக தெரிகிறார். அது ஒன்று தான் மைனஸ். இவருடைய கிராமரை எதிர்பார்த்து போகிற சீரில் டைரக்டர் மொத்தமாக ஏமாற்றியிருக்கார் அப்படின்னு சொல்கிறான். இது வந்து எல் சுரேஷ் டைரக்ட் பண்ணியிருக்கார், சபரி மியூசிக் பண்ணியிருக்கார். பாடல்கள் பெருசாக சொல்கிற மாதிரி ஒன்றும் இல்லை. எஸ்டிஆர் ஒரு பாட்டு பாடியிருக்கார், அந்த பாட்டு கூட கொஞ்சம் பரவாயில்லைன்னு சொல்லலாம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பாம்பு படம் பேய் படம் அப்படின்னா ஒரு திகில் பயம் பார்க்குறவங்களும் இருக்கணும். அது இந்த படத்தில் சுத்தமாக இல்லை. கிளைமாஸ் இப்படி தான் இருக்க போகுது அப்படின்னு ஓரளவு நம்மளால் யூகிக்க முடியாத காரணத்தினால கிளைமாஸில் எந்த விதமான ஒரு இன்ட்ரெஸ்டிங் நமக்கு இல்லை. பழைய நீயாவுக்கு இதுக்கும் இச்சாதாரி பாம்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தவிர வேறு ஒன்றும் ஒற்றுமை இல்லை. இதுதான் அந்த டைட்டில் வச்சதுனால ஒரே ஜீவன் ஒன்றே உள்ளம் அப்படிங்கிற பாட்டை எடுத்து ரீமிக்ஸ் பண்ணி பயன்படுத்தியிருக்காங்க. அதுவும் படத்தில் பெருசாக ஈடுபடலை. அப்புறம் இந்த மாதிரி ஒரு மாயாஜால படத்துக்கு முக்கியமான கிராபிக்ஸ் காட்சிகள், அது வந்து ரொம்ப குழந்தைத்தனமாக ரொம்ப ரொம்ப சாதாரணமாக அமைஞ்சிருக்குது. இந்த படத்துக்கு பெரிய மைனஸ் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் பெரிய நீளமான ராஜநாகமாக லட்சுமியை உருமாறும் போதெல்லாம் ஏதோ குழந்தைகள் படத்தை கார்ட்டூனில் பார்க்குற மாதிரி இருக்கிறத எந்த விதமான ஒரு பயமோ பதட்டமோ ரசிகர்களுக்கு ஏற்படலை. பழைய இணையால் பார்த்திங்கன்னா அந்த இச்சாதாரி பாம்பு நினைச்ச வடிவம் எடுக்க முடியும் அப்படிங்கிற மேட்டரில் ஸ்ரீபிரியா நிறைய உருவங்கள் மாறிக்கிட்டே இருப்பார். அது வந்து படத்தை ரசிக்க வைக்கிற மாதிரி இருக்கும். இதில் வந்து லட்சுமியை ஒரே தடவை கேத்தரின் தெரசாவ மாறுறார் அப்படிங்கிறத அந்த மேட்ருக்கிட்டே போகல, அவங்க மொத்தமாக கோட்டை விட்டுருக்காங்கன்னு சொல்லலாம். எல்லாம் ஓகே, ஷார்ட்டாக சொல்லு படம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, டைட்டிலை பார்த்துட்டு பழைய இனியா மாதிரி ஒரு பரபரப்பான திகில் படம் அப்படின்னு நினச்சி போகிறவங்களுக்கு ஏமாற்றத்தை கொடுத்துருக்குது இந்த நீயா டூ. இது போன்ற சினிமா தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த சேனலை லைக் பண்ணுறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுறவங்க ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய கமெண்ட்டுகளை கீழே தெரிவிங்க. என்றும் உங்கள் ஆதரவை விரும்பும் வேல்முருகன்.